ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இதில் இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பெரிஃபெரல்ஸ் அப்படின்னா இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே வந்து வந்துடும். அது மேபி எக்ஸ்டர்னல் டிவைஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் டிவைஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இருக்கிற அது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டிவைசஸை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது அவுட்புட் டிவைஸு, சாரி இன்புட் டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டோட பிகினிங்லேயே வந்து பார்த்தோம். ஓகே, காம்போனன்ட்ஸை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறது யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன் பிட்வீன் வந்து ஒரு லிங்க்கை ஏற்படுத்துறதுக்கு நம்ம கொடுக்குற டிவைஸ் தான் வந்து இன்புட் டிவைஸு. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கீபோர்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன டைப் பண்ணுறோம், யூசர் வந்து என்ன கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து த்ரூ த இன்புட் டிவைஸ் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அந்த டிவைஸ் வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் யூசர் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜில் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அந்த டிவைஸ்க்கு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னென்னா இன்புட் டிவைஸஸோட ஒர்க்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இன்புட் டிவைசஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸு, இதெல்லாம் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். கீபோர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ் எது அப்படின்னா கீபோர்டு. ஓகே, அண்ட் இதில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டைப்ரைட்டரை மாதிரி இருக்கும், அதில் இருக்க மாதிரி கீஸ்லாம் இருக்கும். என்னென்ன கீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே, அதனால் ஜென்ரலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுடுறேன். ஓகே, இதில் வந்து ஆல்ஃபபேட்டிக் கீஸ் இருக்கும், நியூமரிக் 0 to 9 இருக்கும், ஆல்ஃபபேட்ஸ் இருக்கும், அது இல்லாத பங்க்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுற கீஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும், F1, F2, F3லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீஸும் இருக்கும். ஓகே, அண்ட் டெலிட் கீப் இந்த மாதிரி, டெலிட்டு, எண்டு, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற கீஸ் தான். அண்டு ஒவ்வொரு கீலேயும் நம்ம டைப் பண்ணுற ஒரு கீ ஸ்ட்ரோக்கில் நீங்கள் டைப் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து, ஓகே, நம்ம வந்து ஒரு கீ ஸ்ட்ரோக்கில் நம்ம ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு டைப் பண்ணால் யூசருக்கு ஏ அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஆனால் கம்ப்யூட்டரில் அது எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டே என்ன பண்ணும், நீங்கள் ஏ அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா அந்த ஏக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து அந்த வேல்யூவோட பைனரி ரெப்ரசன்டேஷனாக தான் போயிட்டு உள்ளே டேட்டாவை சென்ட் பண்ணோம், இன்புட்டை. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீபோர்டில் வந்து நான் ஏக்கு வந்து 10 கொடுப்பேன், பிக்கு 10, 20 கொடுப்பேன், அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு வேல்யூ கொடுத்தா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை காமனாக ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதால, அதாவது வேர்ல்ட் லெவலில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஏ அப்படின்னு டைப் பண்ணால் அதுக்கு ஒரு கோடு, அதுக்கு ஒரு வேல்யூவு, அந்த வேல்யூ தான் காமனாக வந்து வேர்ல்டில் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமன் வேல்யூ கொடுக்குறாங்க. அதுதான் என்னென்னாக்கா ஸ்டாண்டர்ட் கோடு. ஓகே, ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்கி ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆஸ்கி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்ன, அதோடய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ ஏ அப்படின்னு கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து வேல்யூ வந்து 65. ஸோ அந்த 65ங்கிறதோட பைனரி ரிப்ரசன்டேஷனை தான் என்ன பண்ணோம்னா கீபோர்டு உங்கள் சிபியு ப்ராசஸருக்கு அனுப்பும். ஓகே, ஸோ இது வந்து கீபோர்டை பற்றி. இதில் கீபோர்ட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸு. ஓகே, மவுஸுங்கிறது ஒரு இன்புட் டிவைஸு. இது வந்து என்னென்னா நம்மளோட ஸ்க்ரீனில் கர்சரோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னா மவுஸு. ஏன்னா மவுஸ் இல்லாமலும் நம்ம வந்து கீபோர்டை மட்டுமே வச்சே வந்து என்ன பண்ணலான்னா கர்சரை மூவ் பண்ணலாம், அண்ட் எல்லா ப்ராசஸும் பண்ணலாம். அது வந்து யூசர் ஃப்ரீயாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக மவுஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு ஸ்மால் டிவைஸாக இருக்கும், அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் இருக்கும். அந்த பாலை நம்ம எப்படி வந்து மவுஸை பிடிச்சி மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலும் வந்து மூவ் ஆகும். அந்த எங்கே எந்த சர்ஃபேஸில் வச்சு நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த சர்ஃபேஸை வந்து மூவ் ஆகும். அது எப்படி எந்த பொசிஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி அதை வந்து எலக்ட்ரிக் பல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி
கர்சரோட பொசிஷனை உள்ளே வந்து கன்வெர்ட், அதாவது மூவ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இதில் வந்து டூ பட்டன்ஸ் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன்ஸ். லெஃப்ட் வந்து நார்மலாக எப்போவுமே வந்து ஒரு என்ன நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதை ஓப்பன் பண்ணுற மாதிரியோ செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் பட்டன் பார்த்திங்கன்னா அதோடய ப்ராப்பர்ட்டிஸு, அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்களோ அது ரிலேட்டடாக வரும். ஓகே, அண்ட் இதுவும் வந்து யூஎஸ்பி மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதோட வந்து அந்த ரெண்டு பட்டனுக்கு இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்க்ரோலிங் வந்து டாக்குமெண்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் மவுசஸ் இருக்குது, ஆப்டிக்கல் மவுஸ் இருக்குது, மேக்னட்டிக் இருக்க மாதிரி, பால் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து பால்ஸ்லாம் வந்து பால் வச்சு வர மவுஸ்லாம் கூட இப்போ இருக்கிறதுல நார்மலி ஆப்டிக்கல் மவுசஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேனர். ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த புக்கை வந்து கண்டென்ட்டாக வந்து நம்ம பார்த்து பார்த்து டைப் பண்ணி அந்த புக்கை ஃபுல்லாகவுமே வந்து நான் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பார்த்து டைப் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்ப பெரிய புக்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை டைப் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து உள்ளார அப்படியே ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் ஆகுறதுக்காக என்ன பண்ணோம், ஸ்கேனர் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். ஸோ என்ன நீங்கள் அதாவது அந்த டிவைஸில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அது பிக்சர்ஸாக இருக்கலாம், எதுவும் நீங்கள் டெக்ஸ்டாக இருக்கலாம், என்னமாக இருக்கலாம், அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணோம். திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், அகைன் உங்களோட எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்கேனர். ஓகே, இப்போ நம்ம ஒரு புக்கை வந்து ஒரு கொஷின் பேப்பருக்கு ஒரு ஏதோ புக்கு இருக்குன்னா அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கலாம். திரும்ப வேணும் போது அதை பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்கோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஜிட்டலைஸ்ட் இந்தியாவாக ஆகிட்டுருக்கு இல்லையா. ஒரு சின்ன ஒரு சின்ன கடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பில்லு போட்டு கொடுக்கும்போது வந்து பார்கோட் ரீடர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோட் கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த அந்த ஸ்டிக்கரில் வந்து லைன்ஸ்லாம் போட்டு ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் வந்து பார் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் அதில் லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சிஸ்டமில். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோடய கோட் என்ன, அந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, அண்ட் ஒரு குவான்டிட்டியோட அதாவது ப்ரைஸ் என்ன, இப்போதுக்கு எத்தனை சேல் ஆயிருக்கு, எத்தனை இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, டெக்ஸ்டைல் ஷாப்புக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு வாங்குறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பில் போடும்போது நீங்கள் பில் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஃபீச்சரில் இருக்க மாதிரி ஒரு பார் கோட் ரீடர் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா அது எந்த அந்த கோடை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கும். அந்த பார் கோடு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்கப்பாங்க லைன்ஸ் போட்டு அந்த கோடை வந்து ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணிக்கிட்டு இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட கோடு, இதை வச்சு நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடை வந்து ரீட் பண்ணி சிஸ்டமுக்கு கொடுத்துரும். இந்த கோடை வச்சு நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணணுமோ, என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம், அந்த அப்ளிகேஷனில் நம்ம ஓகே இது வந்து ஒன்று வந்து சேல் ஆக போகுது, அதோடய ரேட் என்ன அப்படின்னு பில்லு போட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்துச்சு, எவ்வளோ இப்போ சேல் ஆகிருக்கு, எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எரர் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஓகே, அதுதான் என்னென்னா பார் கோட் ரீடர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமராவில் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய வந்து ஸ்னாப்ஸ் எடுப்போம், இல்லை வீடியோஸும் கேப்சர் பண்ணுவோம். கேப்சர் பண்ணுற வீடியோஸை வந்து என்ன பண்ணுவோம்னா சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ கால், இப்போ மொபைல்ஸ்லலாம் வீடியோ கால்லாம் பண்ணுறோம் அப்படின்னா
ரொம்ப லாங்கில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம வீடியோ கால் பண்ணுறோம்னா டைரெக்டாக பேசின மாதிரி ஒரு ஃபீலில் நம்ம பேசலாம். ஸோ அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இல்லை வீடியோஸும் வந்து எடுத்துக்கலாம், அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா, கேமரா வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுற அந்த இமேஜையோ இல்லை வீடியோவையோ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிளாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமுக்கு கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டச் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டச் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இன்றைக்கி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சிஸ்டம்லேயும் வந்து டச் ஸ்க்ரீனோடு இருக்க சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. இந்த டச் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, டச் சென்சிட்டிவ் ஸ்க்ரீனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து டச் சென்சிட்டிவ் பேனல் இருக்கும். அந்த பேனலில் அதாவது இன்ட்ராக்ஷன், யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஃபிங்கரில் டச் பண்ணுறத வச்சு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டச் பண்ணுறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராசஸ் என்னமோ அதை ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐசிஆர் அப்படிங்கிறது என்னென்னா, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். நார்மலாக ஸ்கேனர் மாதிரியே வந்து இதுவும் வந்து யூஸ் ஆகும். பட் என்னென்னா, இது பேங்க்கு இந்த மாதிரியான ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக்கு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து செக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் அவங்களோட செக்கு தானா இது, அவங்க சைன் பண்ணது தானா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு அவங்களோட சைனை பண்ண சொல்லி அவங்கள வெரிஃபை பண்ண, ஓகே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸை வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு செக்கு கொடுக்குறீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சாஃப்ட்வேரில் எல்லாரோட சிக்னேச்சர்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கொடுக்கும்போது அதை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு செக்கை கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற செக்கில் இருக்கிற அந்த சிக்னேச்சரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேக்னெட்டிக் இங்க் அப்படிங்கிற ஸ்பெஷல் இங்க் மூலமாக அதை வந்து ட்ரேஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற அதாவது சைன் சிக்னேச்சரோடு மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகே, ஸோ மேட்ச் பண்ணி பார்த்து ஓகே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா, மேக்னெட்டிக் இங்க் ரெகக்னிஷன் ரெண்டுமே இருக்கிறத கேப்சர் பண்ணி சிஸ்டமுக்கு கொடுக்கும். சிஸ்டம் வந்து அதை ஓகேவா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். இது எம்ஐசிஆர் மாதிரியே தான், பட் வந்து அதில் வந்து ஸ்பெஷல் இங்க்கு எல்லாம் வந்து தேவைப்படுது இல்லையா, ரெக்குயர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கும், கேப்சர் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஸ்பெஷல் லிங்க்கெல்லாம் வந்து தேவையில்லை, இருக்கிறத அப்படியே வந்து கேப்சர் பண்ணிக்கும் ஆப்டிக்கல் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ஓசிஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஓஎம்ஆர். இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்லை நார்மலாக கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வருது அப்படின்னாவே வந்து ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே, ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது வந்து நம்பர் போட்டிருக்கோம், அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்க்கிள்லாம் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 4ல வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும், டார்க் பென்சில்லையோ இல்லை இங்க்லேயோ வந்து என்ன பண்ணுவோம், பால் பென் பென்லேயோ வந்து ஷேட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஷேட் பண்ணுறத வந்து ஷீட்ஸ் அந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது வந்து யாரும் உட்காந்து கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக வந்து அதாவது ஒரு டிவைஸ் இருக்கும், அதை ஓஎம்ஆர் ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஓஎம்ஆர் ரீடருங்கிறது. அண்ட் அந்த ஓஎம்ஆர் ரீடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்கா, இந்த ஷீட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னாவே அதுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா, இப்போ 1க்கு ஏ அப்படின்னா, நீங்கள் வந்து ஏ ஆன்சரை டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏ அப்படி அந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து எலக்ட்ரிக் பல்ஸாக உள்ளே போகும். ஓகே, அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எஸ்ன்னாக்கா உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக என்ன ஆன்சர் எவ்வளோ மார்க்ஸுங்கிறத அது வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே,
ஸோ இது வந்து என்னென்னா நிறையா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிற எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் கொடுப்பாங்க. அதை ரீட் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆர் ரீடரை வச்சு தான் வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைட் பென். லைட் பென்னுங்கிறது நார்மலாக நம்ம டச் ஸ்க்ரீன்ஸில் யூஸ் பண்ணுற, நம்ம ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா லைட் பென் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம டச் பண்ணி பண்ணலாம். அண்ட் லைட் பென்னுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எலமெண்ட்டு. ஓகே, அந்த லைட் பெனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டச் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, பட் என்னென்னா இது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா அந்த லைட் பெண்ணை வச்சு நம்ம ஸ்க்ரீனில் ட்ராயிங்கும் பண்ண முடியும், பட் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாக நம்மளே கையில் பண்ணுறதுக்கும் ஒரு பெண்ணை வச்சு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் ரீடர். மேக்னெட்டிக் ரீடருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஏடிஎம் கார்டு, அதாவது பெட்ரோ கார்டு அண்ட் க்ரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லாமே என்னென்னா மேக்னெட்டிக் கார்ட்ஸ் அது. ஓகே, அந்த கார்டில் வந்து நம்ம ஒரு யூஸருக்கான ஒரு பர்டிகுலர் ஐடியை வந்து கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையோ வேறு எதையோ வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை ஏடிஎம் கார்டில் எடுத்து போய் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் பண்ணுற பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னென்னா மேக்னெட்டிக் ரீடர். ஓகே, அந்த மேக்னெட்டிக் ரீடர் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு இருக்கும், நம்மளோட கார்டில் வந்து ஸ்ட்ரிப் இருக்கும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு. அந்த ஸ்ட்ரிப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன யூசர் ஐடி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸருக்கு இந்த இதுதான் வந்து அந்த யூசரோட ஐடி, இதை வச்சு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து எவ்வளோ நீங்கள் எந்த ப்ரோ அந்த நம்பர் வச்சு தான் உள்ளார போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேங்கிங் போய்ட்டு ஏதோ பேலன்ஸ் என்கொயரியோ இல்லை வந்து வித்ட்ராவோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்ன அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் இது தான் என்னென்னா மேக்னெட்டிக் ரீடர் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கார்ட்ஸ். ஸ்மார்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரேஷன் கார்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்மார்ட் கார்ட்ஸாக மாறி வந்துருச்சு. அண்ட் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் கார்ட்ஸ்லேயே தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர், சின்னதாக வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அந்த கார்டில் கொடுத்துருவாங்க. அதில் வந்து உங்களோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேஷன்லேயோ இல்லை வந்து வேறு எதுவில் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு ரீடரில் போயிட்டு ஒரு ரீடர் என்ன பண்ணோம் உங்களோட அந்த ஸ்மார்ட் கார்டில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னமோ அதை ரீட் பண்ணி சிஸ்டமுக்கு கொடுத்துரும். சிஸ்டம் அதை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதை பண்ணிக்கும். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் கார்டு ரீடருங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் டேக்கர். நோட்ஸ் டேக்கருங்கிறது வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து நோட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது தான் என்னதுன்னா நோட்ஸ் டேக்கருங்கிறது. அண்டு நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதை வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணிவிடும். திரும்பவும் தேவைப்படும் போது நமக்கு நம்ம எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி ஃபார்மில் கொடுக்கும். ஓகே, மைக்ரோஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மைக்ரோஃபோன்ஸு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நார்மலாக குழந்தைங்களையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னாவே நார்மலாக என்ன பண்ணுறாங்க, டைப் பண்ணி எங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு பார்க்குறது இல்லை இப்போது இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, ஜஸ்ட்டு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிவிட்டு ரெக்கக்னைஸ் அதாவது என்னென்னா பேசுகிறாங்க. இந்த இன்றைக்கி இந்த சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்சான் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா சின்சான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்பிளே ஆகுது, அதில் எதுவும் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைப் பண்ணுறது கீபோர்ட் மவுஸு அதோடய ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஸ்பீச் ரிகக்னிஷன் ப்ரோக்ராமோட சேர்த்து அந்த சாஃப்ட்வேரோட சேர்த்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம பேசுகிறத வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்குது. ஓகே, அண்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எதனாவது ஒன்று பண்ணுறோன்னாக்கா மைக்ரோஃபோனை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம பேசுகிறத அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட அந்த சாஃப்ட்வேரோடு சேர்த்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
ஸோ இது இல்லாத வந்து டேப்லெட்ஸு அப்புறம் இன்னும் ஜாய்ஸ்டிக் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது. கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, அதுக்கான அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த ப்ராசஸர் இந்த தான் உங்களோட அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து எது மூலமாக எந்த டிவைஸ் மூலமாக உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்குதோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பைனரி லாங்குவேஜில் தான் அவுட்புட் கொடுக்கும். அதை கொண்டு வந்து யூசர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து இந்த அவுட்புட் டிவைஸ்க்கு இருக்கும். ஓகே, மோஸ்ட் காமனாக வந்து மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரிண்டர்ஸ் தான் நம்ம வந்து அவுட்புட் டிவைஸஸாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் மானிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொன்ன மாதிரி என்னென்னா டிவி டெலிவிஷன் செட் மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் இது மெஷின் கூட யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் கூட கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இந்த மானிட்டர்ஸ்க்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஜென்ரலி நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் இனிஷியலி பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் மானிட்டர்ஸாக தான் நமக்கு கிடச்சிது. ஓகே, என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கிரே கலர்ஸில் வர மாதிரி டிஸ்பிளே வந்து மோனோக்ரோம் மானிட்டர்ஸாக கிடச்சிது இருந்தது. அதுக்கப்புறமா தான் கலர் மானிட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட். இது அந்த டிஸ்பிளேயில் வந்து எவ்வளோ டாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களோட ஸ்க்ரீன் உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஸ்க்ரீனில் வந்து எத்தனை டாட்ஸ் வந்து உங்களால் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா அதோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெசல்யூஷனுங்கிறது ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எத்தனை டாட்ஸ் வைக்க முடியுமோ அதுதான் வந்து ரெசல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெசல்யூஷன் அந்த டாட்டை தான் என்ன சொல்கிறோம் நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். பிக்சல் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிக்சர் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மல்டிமீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் பிக்சலுங்கிறது என்னென்னா பிக்சர் எலமெண்ட். ஓகே, ஸோ ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ரெசல்யூஷன். ஸோ எவ்வளோ வித்து எத்தனை டாட்ஸில் வந்து எத்தனை ஹைட்டில் எத்தனை டாட்ஸ் வரும், வித்தில் எத்தனை டாட்ஸ் வரும், அண்ட் அதோட மல்டிப்ளிகேஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக்சல் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இது வந்து என்னென்னா ஹைட் அண்ட் வித் ஒரு வித் அண்ட் ஹைட்டோட ரேஷியோவை தான் நம்ம வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நார்மலாக வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு மானிட்டர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ரொம்ப இப்போ சின்னதாலாம் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய விண்டோஸ் வரா மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ரேஷியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெசல்யூஷன் ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா 640x480, அப்புறம் வந்து 800x600, 1024x768 இந்த பிக்சல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற பாப்புலர் மானிட்டர் ரெசல்யூஷன்ஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து 1024x768 பிக்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பனாக கிடைக்கும். மற்ற ரேஷியோஸில் இருக்கிறத விட ரொம்ப ஷார்ப்பனாக இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அதாவது சிஸ்டம் நமக்கு கொடுக்குற அவுட்புட்டை ப்ரிண்டட் ஃபார்மில் அதாவது பேப்பரில் ப்ரிண்டட் ஃபார்மேட்டில் நமக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ரிண்டர்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் மெமரி கார்டுலேயோ பென்ட்ரைவ்லேயோ இல்லை ஹார்ட் காப்பிலேயோ அதாவது ஹார்ட் டிஸ்க்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டு ஸோ ப்ரிண்டர்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டைப்பில் வந்து நமக்கு கிடைக்குது. அதோடய ஸ்பீட் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து அதோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் கேட்டகரி அதாவது ப்ரிண்டர்ஸ் வந்து 2 types நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னா இம்பேக்ட் அண்ட் நான் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பேக்ட் ப்ரிண்டரில் வந்து லைன் ப்ரிண்டரும் சீரியல் ப்ரிண்டர் அதாவது டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டர் தான் சீரியல் ப்ரிண்டர்னு சொல்லுவோம். இந்த 2 printers வந்து இம்பேக்ட் ப்ரிண்டர்லேயும் தெர்மல் அதாவது ஃபேக்ஸ் ப்ரிண்டரும் லேசர் அண்ட் இன்க்ஜெட் ப்ரிண்டர் இதெல்லாம் வந்து நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்லேயும் வந்துடும். ஓகே, ஸோ இந்த இது வந்து என்னென்ன டைப்பு எதில் வருது அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
ஆடியோவை வந்து அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த அவுட்புட்டை வந்து ஆடியோவாக அவுட்புட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பைனரி லாங்குவேஜில் வர அந்த இன்ஃபர்மேஷனை அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸில், பேங்க்ஸில், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் என்கொயரி சிஸ்டமில், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம மியூசிக்கு, சாங்ஸு, வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து எப்படி வந்து மைக்ரோஃபோனோட நம்ம வந்து ஸ்பீச் ரிகக்னிஷன் சாஃப்ட்வேரை வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஸ்பீக்கரோட வந்து ஸ்பீச் சிந்தசைசர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளாட்டர்ஸ். ப்ளாட்டர்ஸுங்கிறது பிரிண்டரோட ஒரு பார்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸு, பார்ட்டு. ப்ளாட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் அவுட்புட்லாம் வேணும், நமக்கு கிளியராக கிராஃபிக்கல் அவுட்புட்டாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா பிரிண்டர்ஸில் வந்து ப்ளாட்டர்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் டிவைசஸை ரொம்ப டெப்த்தாக பார்த்துருக்கோம், அதனால் இதை பற்றி பார்க்க தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் டிவைசஸில் வந்து ப்ரொஜெக்டர்ஸு அதெல்லாமும் வரும், வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டிவைசஸும் ப்ராசஸர் அதாவது சிபியூவும் கம்யூனிகேட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அப்புறம் அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸும் அதாவது ப்ராசஸரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, என்ன தான் ப்ராசஸ் நடுவில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் டிவைசஸும் ப்ராசஸரும் இருக்காங்க, இன்பிட்வீன் நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓ மாடியூல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஐஓ மாடியூல் வந்து என்ன வேலை பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு ப்ராசஸ் பண்ணி இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் அது, அதனால் வந்து அதை வந்து ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோஸை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஓ மாடியூல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.